வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்த். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் செல்வம் சேர்ப்பது குறித்தும் பணம் சம்பாதிப்பது குறித்தும் அவர் வெளியிட்ட நிறையா ட்வீட்ஸை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட்செட் அப்படிங்கிற தொடரில் நாம் பார்த்துட்டு வரோம். அவர் வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களாக என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது அந்த வரிசையில் 18வது பாகம். இந்த பகுதியில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ப்ராடக்டைஸ் யோர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் ஒரு பொருளாக ஒரு ப்ராடக்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அதற்கான சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் ப்ராடக்டாக மாற்றணும், ப்ராடக்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு 4 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. இதை நவேல் ரவிகாந்த் ஷார்ட்டாக இப்படி சொல்கிறாரு: நீங்கள் எதில் தனித்துவமானவராகவும் சிறந்தவராகவும் உள்ளீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள். அதை மெருகேற்ற புத்திசாலித்தனமான செயல்களை செயல்படுத்துங்கள். இப்போ அந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீப் மீனிங்கை பார்க்கலாம். முதலாவது ப்ராடக்டைஸ், ஒரு உங்களை வந்து நீங்கள் ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ப்ளஸ் லெவரேஜ். இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்கள் ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடியும். அப்படின்னா என்னென்னா, நம்ம இதனுடைய போன பதிவுகளை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த பணம் சம்பாதிக்கிறதுலையும் செல்வத்தை சேர்க்கறதுலையும் ரொம்ப ஒரு அடித்தளமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறது தான் உங்களுக்குள்ளேருந்து உங்களை வந்து செல்வம் சம்பாதிக்க உங்களை வந்து தூண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான தனித்துவமான அறிவு அப்படிங்கிறது இருக்கணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறது. ரெண்டாவது லேவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையும் நம்ம போன பதிவுகளை நம்ம பார்த்தோம். லேவரேஜ் அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் டெக்னாலஜியை, இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம், நிறைய வேறு வேலையாட்களை பயன்படுத்தலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை வேகமாக சீக்கிரமாக, அதே சமயம் உங்களுடைய அதிகமான கடின உழைப்பு இல்லாமல் அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பயன்படுத்துவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பெயர் தான் வந்து லேவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறைவான உழைப்பின் மூலமாக அதிகமான பலனை, அதிகமான ஒரு ரிசல்ட்டை நாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து லேவரேஜ் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ப்ராடக்டாக நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த சீரீஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வெல்த் மைண்ட் செட்டில் போன பதிவுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இங்கே நம்ம அதை பற்றி தொடர்ச்சியாக பேசப்போவதிலே நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது யோர் செல்ஃப். முதல்ல நம்ம ப்ராடக்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ யுவர் செல்ஃப், உங்களை அப்படின்னா நீங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னா, முதலாவது யூனிக்னஸ், உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவும் போன பதிவில் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்வது. நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தவறுக்கு உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். அல்லது எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கமிட் ஆகணும். அதற்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செயல்படணுமோ அதற்கான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்ய உங்களை நீங்கள் ஒப்படைக்கணும். ஸோ அதுவும் ஒரு வகையான பொறுப்பு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த 4 விஷயத்தையும் ஒரு ஃபார்முலா மாதிரி உங்களால் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் ஒரு உங்களை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். நம்பர் 2, ஆஸ்க் யோர் செல்ஃப். இப்போது இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சரி, இந்த கேள்விகள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களை நீங்கள் ப்ராடக்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அல்லது உங்களை இன்னும் பெட்டராக வந்து ப்ராடக்டைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேள்விகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. முதலாவது, இஸ் திஸ் ஆத்தன்டிக் டு மீ? நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் உண்மைத்தன்மையோடு இருக்கிறீங்களா? இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இஸ் இட் மை செல்ஃப் தட் ஐ ஆம் ப்ரொஜெக்டிங்? நீங்கள் செய்கிற அந்த வேலை, அந்த தொழிலில் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா, உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா? உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய விஷன்,
உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய யோசனைகள், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு ஆர்வம், ஒரு க்ரியேட்டிவிட்டி, இதையெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய தொழில் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? மூணாவது கேள்வி, ஆம் ஐ ப்ராடக்டைசிங் இட், நான் அதை ஒரு ப்ராடக்டைஸ் பண்ணுறேனா? ஒரு விஷயத்தை எப்படி ப்ராடக்டாக மாற்றணும், அதற்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் அல்லது தொழிலை நீங்கள் ப்ராடக்டைஸ் பண்ணுறீங்களா? நான்காவது கேள்வி, ஆம் ஐ ஸ்கேலிங் இட். ஸ்கேலிங் அப்படின்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேலை, அந்த தொழில், அந்த உத்தியோகம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு 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 ஸ்கேலில் ஒரு அளவு வச்ச மாதிரி ஒரு அளவை செட் பண்ணி அந்த அளவை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லணும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வருடம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலிங் செட் பண்ணுறீங்க. அதாவது, இந்த அளவுக்கு இந்த வருமானத்தை நான் அதிகரிக்க போகிறேன், அல்லது என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க போகிறேன், அல்லது நான் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை, ப்ரொடக்ஷனை நான் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேல் செட் பண்ணுறீங்க. அந்த ஸ்கேல் செட் பண்ணிவிட்டு, அந்த அளவை செட் பண்ணிவிட்டு, அதை நோக்கி நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதாவது, வளர்ச்சி அடைவதற்கான அளவுகோலை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்களா? அடுத்த கேள்வி, ஆம் ஐ ஸ்கேலிங் இட் வித் லேபர் ஆர் கேபிட்டல் ஆர் கோட் ஆர் மீடியா? இப்போ ஸ்கேலிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா? நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு அளவுகோலை நீங்கள் செட் பண்ணுறீங்க, அது என்ன அப்படின்னா, லேபர், அதிகமான வேலையாட்களையோ அல்லது நல்ல அதிக திறன் வாய்ந்த வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துவதன் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த, நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அளவுகோலை நீங்கள் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? அல்லது கேபிட்டல், முதலீடுகள் அல்லது மூலதனத்தின் மூலமாக உங்களுடைய அந்த அளவுகோலை அடையிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்களா? மூன்றாவது கோடிங், அதாவது இப்போ ஒரு வெப்சைட் மூலமாகவோ அல்லது வேறாவது இந்த கோடிங் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆப்ஸ் மூலமாகவோ உங்களுடைய நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்களா? அடுத்தது மீடியா, அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது ட்ரெடிஷ்னல் மீடியாவாக இருக்கலாம். நீங்கள் ஊடகத்தை பயன்படுத்தி யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ அல்லது என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கோ, வெப்சைட், கூகுள் பிஸ்னஸ், இதன் மூலமாக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் முதல்ல பயன்படுத்துகிறீங்களா உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைவதற்கு? இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும் இந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே சொல்லும்போது, என்னென்னா, இதெல்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெரும்பாலான நபர்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா, பிஸ்னஸ் கார்டு. அவங்களுடைய அந்த ஒரு கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் அந்த கார்டை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும், யூடியூப்பை பயன்படுத்தணும், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தணும், வாட்ஸ்அப்பை பயன்படுத்தணும். இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெரும் வாரியாக நீங்கள் பெருக்கி கொள்ள முடியும். ஸோ இந்த முறைகள், இந்த யோசனைகள், இந்த ஐடியாஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐடியாவோடு நீங்கள் அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாக உங்களை நீங்கள் ஒரு ப்ராடக்டைஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக, ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தவராக உங்களால் செயல்பட முடியும். இதுதான் இந்த வீடியோ பதிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில டேக்அவேஸ். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.